ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்திருக்கும் பொழுது, நேத்து அதிகாலையில ஒரு சத்தியத்தை நம்ம கேட்டோம். அந்த யவீரு ஜெபாலய தலைவனை பார்த்து தன்னுடைய மகள் மரித்து போய்விட்டாள், அதை விட பயப்படுகிற சூழ்நிலை வேற என்ன இருக்க முடியும் உலகத்துல வாழ்க்கையில. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கூட ஆண்டவர் வந்து யவீருவை பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில நம்ம எத்தனையோ காரியங்களுக்கு பயந்து கொண்டிருக்கிறோம். மரண பயத்தை ஆண்டவர் வந்து போக்குகிற தேவன். மற்ற காரியங்களுக்கெல்லாம் நம்ம ஏன் பயப்படணும்? நீ பயப்படாதே, ஆண்டவர் வந்து இது ஒரு கட்டளையாக சொல்லுகிறார். சோ யோசுவாவின் காலத்துல கூட மோசே வந்து அந்த 600,000 புருஷரையும் வழி நடத்துகிறான். அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்மளுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு முறுமுறுத்தாங்கன்னு சொல்லி. மோசே ஒரு தடவை கவலைப்பட்டு ஆண்டவர் கிட்ட கேக்குறாரு, இந்த ஜனங்களையெல்லாம் நானா பெற்றெடுத்தேன், ஒரு தகப்பன் சுமப்பது போல நானா சுமந்து கொண்டு செல்ல வேண்டும். இவங்கெல்லாம் எனக்கு, நான் இவங்களுக்கு என்னுடைய வசதி எல்லாத்தையும் விட்டுட்டு இவங்களுக்காக நான் வந்தா இவங்க எனக்கே விரோதமா வராங்களேன்னு சொல்லி மோசே வந்து ரொம்ப ஒரு சலிப்படைந்த ஒரு சூழ்நிலையில நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள், முரட்டாட்டம் உள்ள ஜனங்கள், மோசே மரித்த பின்பு யோசுவா அவங்களை வழி நடத்தணும் அப்படின்னும் போது யோசுவாவுக்கு ஒரு பயம் உண்டாகிறது. இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு புதிதான ஒரு காரியத்தை நம்ம செய்யணும்னா நிறைய பேருக்கு ஒரு பயம். சிலருக்கு ஒரு புதிய இடத்துக்குள்ள போகணும்னா பயம். ஒரு புதிய வேலைக்குள்ள ஜாயின் பண்ண போகிறோம், புது என்வாயன்மெண்ட் அப்படின்னா ஒரு பயம். ஓ, அது எப்படி இருக்குமோ, சுத்தி இருக்கவங்க எப்படி இருப்பாங்களோ, நம்ம அதிகாரி எப்படி இருக்குமோ, நம்ம கரெக்டா பெர்ஃபார்ம் பண்ணுவோமோ, ஒரு பயம் நமக்குள்ள. இல்லைன்னா புதிய வாழ்க்கை திருமணத்திற்குள்ள நுழையும் போது கூட சிலருக்கு வந்து ரொம்ப பயம். ஓ, அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்களோ, அந்த குடும்பத்தினர் எப்படி இருப்பாங்களோ. இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு பிளட் டெஸ்ட் எடுக்க போறோம், நம்மளுக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்ன உடனே, ஓ, அந்த ரிப்போர்ட் நம்மளுக்கு எப்படி வரப்போகிறதோ. எல்லா காரியங்களுக்கும் நம்ம பயந்து கொண்டே இருக்கும் பொழுது யோசுவா கூட அப்படிதான். ஒரு புதிய வெஞ்சர், அவன் வந்து ஒரு புதிய காரியத்தை இப்பொழுது செய்ய போகிறான். மோசே மரித்து போய்விட்டான். இப்போ யோசுவா வந்து அந்த பெரிய காரியத்தை எடுத்து நடத்தணும். சோ அவன் ரொம்ப பயப்படுறான். இன்னைக்கு நம்ம அநேகர் வந்து ஒரு புதுசா ஒரு காரியத்தை எடுத்து செய்யணும், ஒரு இல்லைன்னா ஒரு காரியத்தை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்படின்னா இது எப்படி ஆகுமோ அப்படின்னு சொல்லி பயங்கள் நமக்குள் இருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொல்லி பார்த்தோம்னா, உபாகமம் 20ஆம் யோசுவா யோசுவாவுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. சோ யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? ஆண்டவர் என்ன கட்டளை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு கூட இந்த ஏசாயா 41ஆம் அதிகாரத்துல பயப்படாதே ஆண்டவர் இந்த கட்டளையை இந்த அதிகாலை வேளையில நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறாரு. சோ யோசுவாவுக்கும் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? யோசுவா 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அப்படி சொல்றாரு. உடனே நம்ம நினைக்கலாம், ஓ, என்ன கட்டளை கொடுத்துருக்கிறாரு ஆண்டவர் யோசுவாவுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். நிறைய காரியங்கள் நம்மளுடைய மூளைக்கு வரும், என்னென்ன ஆண்டவர் சொல்லியிருப்பாருன்னு. ஆனா அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிச்சாதான் நம்மளுக்கு விளங்கும். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திட மனதாயிரு, கலங்காதே, திகையாதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். சோ ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை இது வந்து, ஆண்டவர் நம்ம கிட்ட பண்ணா பண்ணுங்க, பயந்தா பயப்படுங்க, இல்லைன்னா பயப்படாம இருங்க அப்படின்ட்டுலாம் இல்ல, கட்டளை கொடுக்கிறாரு. யாருமே பயப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கட்டளை. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலம் கொண்டு திட மனதா இரு. பயந்தோன்னா இருதயம் கரைஞ்சு போயிரும், நம்ம திடநற்று போய்விடுவோம், சோர்ந்து போய்விடுவோம். ஆண்டவர் சொல்றாரு, பலம் கொண்டு திட மனதா இரு, திகையாதே, கலங்காதே. சோ கட்டளை மாத்திரம் கொடுத்துட்டு ஆண்டவர் வந்து அப்படி ரொம்ப வந்து நம்மளை கொடூரமா நடத்துற தேவன் இல்ல. பயப்படுகிற சூழ்நிலைகள்ல நம்மளை போட்டுட்டு, நீ பயந்த அவ்வளவுதான், உன்னை நரகத்துல நான் தள்ளிடுவேன். ஏன்னா வெளிப்படுத்தின விசேஷத்துல போட்டிருக்குல்ல, பயப்படுகிறவர்கள் 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலேயே தள்ளப்படுவார்கள். சோ ஆண்டவர் அவ்வளவு கொடூரமானவரா? ஏன்னா பயப்படுற மாதிரி பெரிய பெரிய சூழ்நிலைகள் வருகிறது. நிறைய பேர் நம்மளே சொல்றோம்ல, நான் ரொம்ப பயந்த சுபாவங்க, சின்ன சின்ன காரியத்துக்கெல்லாம் நான் ரொம்ப பயந்துருவேன் அப்படின்னு.
சோ அதுக்காக ஆண்டவர் தூக்கி நம்மள நரகத்துல போட்டுருவாரா? ஆண்டவர் வேற கட்டளை கொடுக்கறாரு, நீங்க பயப்படக்கூடாது அப்படின்னு. சோ அந்த கட்டளையை மீறிட்டா என்ன ஆகும்? அதுக்கு இப்போ இன்னொரு பயம் வந்துடும் நம்மளுக்கு. ஐயோ பயப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு, நம்ம பயந்துட்டோம்னா அப்புறம் என்ன ஆகும், நரகத்துல தள்ளி போட்டுருவாருன்னு அது ஒரு பயம். ஆனா பாருங்க, கட்டளையோடு கூட அவர் வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறார். கட்டளையை கொடுக்கிற கொடூரமான கடவுள் மாத்திரம் அவர் கிடையாது. கட்டளை கொடுக்கறாரு நீங்க பயப்படக்கூடாதுன்னு. ஏன் பயப்படக்கூடாதுன்னு அதுக்கு கூட ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கறாரு, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், அப்புறம் நீ பயந்தீனா அவ்வளவுதான், நீ பயப்படக்கூடாது. ஏன்னா நான் தான் நீ போகிற எல்லா இடத்துலயும் உன் கூட இருக்கிறேன். சரி கொஞ்ச நாள் இருக்கிறேன், அதுக்கப்புறம் வெக்கேஷன் எடுக்கிறாரு, ஆண்டவர் லீவ் எடுக்கிறாரு, வீக்கெண்ட்ஸ் ஆஃப் அப்படின்ட்டுலாம் ஒன்றும் கிடையாது. எங்க போனாலும் எப்ப போனாலும் 24/7 ஆண்டவர் உன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. அதனாலதான் அவர் கட்டளை கொடுக்கிறாரு, நீ பயப்படாதேன்னு. ஏசாயா 41:1 நீ பயப்படாதே அப்படின்னு ஒரு கட்டளை கொடுக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உன்னுடனே இருக்கிறேன், பயப்படாதேன்னு கட்டளை கொடுத்துட்டு நீ பயந்தீனா அவ்வளவுதான் உன்னை நரகத்துல தள்ளிடுவேன்னு சொல்லல. நீ பயப்படாத, ஏன்னா நான் உன் கூடவே இருக்கிறேன். திகையாதே அடுத்த கட்டளை கொடுக்கிறாரு. திகைப்பு வந்துருது நம்மளுக்கு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுக்கிறாருன்னா, நான் உன் தேவன், உன்னுடைய தேவன் நான், அப்புறம் நீ ஏன் திகைக்க வேண்டும், நீ பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்யறேன் ஆண்டவர் சொல்றாரு. உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். இதுக்கு மேல இவ்வளவும் சொன்னக்கு அப்புறம் நம்ம பயந்தாதான் ஆண்டவர் வந்து அடுத்த ஸ்டெப் எடுப்பார். அவர் பயப்படாதே திகையாதேன்னு கட்டளையெல்லாம் கொடுக்குறாரு, ஆனா அந்த கட்டளையோடு கூட வாக்கு தத்துவத்தையும் கொடுக்குறாரு, நான் உன்னோட கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நான் உன்னுடைய தேவன், நீ ஏன் பயப்படுற, நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு உதவி செய்வேன், உனக்கு சகாயம் செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால உன்னை தாங்குவேன்னு ஆண்டவர் சொல்றார். தாங்குகிற தேவன், அப்படி உன்னை கை தாங்கலா தாங்கி தாங்கி நடத்துற தேவன், அப்படிப்பட்ட கடவுள், அதுவும் அவரை மாதிரி சர்வ வல்லமை உள்ள தேவன் வேற யாருமே இருக்க முடியாது, அப்புறம் நீ ஏன் பயப்படுற ஆண்டவர் கேட்கிறார். அதையும் மீறி நம்ம பயந்தாதான் அங்க வந்து ஆண்டவருக்கு அடுத்தது கோபம் வருது. ஏன்னா இவ்வளவு காரியங்கள் இப்ப நேற்று நம்ம பார்த்தோம், அந்த ஜபாலய தலைவன் எவீரு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாதன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை பார்த்துட்டு, இன்னைக்கு ஹோல் டே நான் நிறைய பேருக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் செஞ்சுட்டேன், ஜனக்கூட்டம் ரொம்ப இருக்குது, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ பயப்படாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் போல அவர் கூடவே போகிறார், எவீருவின் வீட்டுக்கு கூட போகிறார். நீ பயப்படாத, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் அப்படின்னு அவன் வீட்டுக்கு கூட போகிறார். அப்படி கூட வரும்போதும் பயந்துகிட்டே இருந்தா அப்பதான் அவருக்கு கோபம் வரும். இன்னைக்கு நம்ம அப்படி உண்மையிலே பயப்படுறோமா? ஆண்டவர் நம்ம கூடவே இருக்கிறாரு, நம்முடைய தேவன்னு சொல்றாரு, அப்புறம் நம்ம ஏன் பயப்படணும்? மரணத்தை குறித்தே யவீருக்கு பயப்படாதன்னு சொன்ன தேவன், அப்புறம் வேற எந்த காரியத்துக்கு நம்ம இன்னைக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். அப்ப பாருங்க, நம்ம வந்து நம்முடைய சத்துருக்கள், அது அந்த தொடர்ந்து அந்த ஏசாயா 41:1 அதுக்கு அடுத்த வசனங்கள் 11 இருந்து வாசிக்கும் பொழுது, தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, உன்மேல் எரிச்சலா, எதுக்காக அங்க ஏசாயா யார பார்த்து சொல்றாருன்னா, சில ஜனங்களுக்கு விரோதமா நிறைய ஜனங்கள் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பயத்தோடு இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களை பார்த்துதான் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை சொல்றாரு. இன்னைக்கு நிறைய பேர் நம்மளுக்கு எத்தனையோ பயங்கள், மனுஷங்க விரோதிகளை பார்த்து பயம் இருக்கலாம், ஒரு வியாதியை பார்த்து ஒரு பயம் இருக்கலாம், கடன் பிரச்சனையை பார்த்து பயம் இருக்கலாம், சிலருக்கு இருட்டு பார்த்தா பயம், சிலருக்கு கெட்ட கனவுகள் பயம், எவ்வளவோ பயங்கள் நம்ம லைஃப்ல இருக்குது. ஆனா பாருங்க, அந்த காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதிகள் பயப்படுறாங்க அவங்கள பார்த்து. அப்பதான் ஏசாயா சொல்றாரு, உன்மேல் எரிச்சலா இருக்கிற யாவரும் வெட்கி லட்சை அடைவார்கள், உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் யாவரும் நாசமாகி ஒன்றும் இல்லாமல் போவார்கள். எப்படி சொல்றாரு பாருங்க, நான் உன் கூட இருக்கிறேன், உனக்கு விரோதமா யாராச்சும் நம்மளுக்கு விரோதமா எரிச்சலா இருந்தா என்ன பண்ணுவாங்க, நம்மள எப்படியாச்சும் ஒழிச்சு கட்டணும்னு பார்ப்பாங்க. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அவங்கதான் வெட்கப்பட்டு லட்சை அடைந்து போய்விடுவார்கள், உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் நாசமாய் போயிடுவாங்க, ஒன்றும் இல்லாமல் போய்விடுவார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழும்பினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். நம்மளுக்கு விரோதமா எழும்பினவங்களை நம்ம தேடினா கூட ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் சொல்றாரு, நீ ஏன் பயப்படுற, நீ அவங்களை இப்ப போய் போய் தேடினா கூட அவங்க எங்க இருக்க மாட்டாங்கன்னு அந்த அளவுக்கு ஆண்டவர் அவங்களை ஒதுக்கிடுவாரு. உனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய், உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணினவர்கள்
ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள். இல்பொருள்னா ஒண்ணுமே இல்லாம போயிருவாங்களா, உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணினவர்கள். அப்புறம் நீ ஏன் பயப்படுற? யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேல் என்னும் சிறு கூட்டமே, பயப்படாதே. நீ வந்து உனக்கு விரோதமா இருக்கிறவங்க, இல்லைன்னா உனக்கு விரோதமா இன்னைக்கு நீ ஒரு பிரச்சனையை பார்த்து பயப்படுறனா, அது ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்கும், அது ரொம்ப பெரிய காரியமா இருக்கும். ஆனா அதை ஒண்ணு இல்லாம நான் ஆக்கிடுவேன்றாரு. அது மனுஷங்களா இருந்தாலும் அவங்க ஒண்ணு இல்லாம ஆயிடுவாங்க, அது வேற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நான் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி விடுவேன், அது இல் பொருள் ஆகிவிடும். நீ ஒண்ணுமே இல்ல, ஒரு சின்ன பூச்சியா தான் இருக்கிற மாதிரி இருக்கலாம், உன் பிரச்சனை வந்து பயங்கர பெருசா இருக்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா நீ பயப்படாதே. அததான் இந்த ஏசாயா 41 அதிகாரத்துல ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலம் ஆண்டவர் இந்த ஆறுதலான வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் பேசுகிறார். அதே வார்த்தைகளை இந்த அதிகாலை வேளையில நம்பிக்கையோடு ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட என்ன பேசுவார்னு சொல்லி வந்திருக்கிற நமக்கும் ஆண்டவர் இதே வார்த்தைகளை ஆண்டவர் நம்மோடும் கூட பேசுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அநேக விரோதிகள் அவங்களுக்கு இருக்கும்போது ஆண்டவர் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார். உபாகமம் 20:1 வாசிக்கிறோம். நீ உன் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்படு போகையில் குதிரைகளையும் ரதங்களையும் உன்னிலும் பெரிய கூட்டமாகிய ஜனத்தையும் கண்டால் அவர்களுக்கு பயப்படாயாக. உன்னை எது எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. சோ சத்துருக்கள் உன்னிலும் பலத்தவர்கள். நம்ம எப்போ பயப்படுவோம்? நம்மளோட கம்மி பலத்துல அவங்களெல்லாம் ஈஸியா நம்மளே முறியடிச்சிடலாம்னு சொல்லும் நம்ம பயப்படவே மாட்டோம். ஆனா நம்மளுக்கு மிஞ்சி அந்த பிரச்சனை பெரியாதா இருக்கும் பொழுது என்னிலும் நம்மளை விட அது பலத்தவர்களாக, அவர்கள் பலத்தவர்களாக இருந்தால், அல்லது அந்த பிரச்சனை நம்ம ஹேண்டில் பண்றதுக்கு மேலாக இருக்கும் பொழுதுதான் நம்மளுக்கு பயம் வரும். ஆனா ஆண்டவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாரு, உன்னால ஹேண்டில் பண்ண முடியாத அந்த பிரச்சனை, உன்னிலும் பலத்த ஒரு காரியம் அங்க வரும்போதுதான் நீ பயப்படக்கூடாது அப்படின்றாரு. அப்ப என்ன சொல்றாருன்னா, பழசை நீ நினைச்சுப்பாரு, நீ எவ்வளவோ பயப்பட்ட காரியங்கள் உன் வாழ்க்கையில இருக்கும் பொழுது அப்பெல்லாம் நான் எப்படி உன்னை வழி நடத்தினேன், அதை நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு இன்னைக்கு இந்த பயம் வராது. உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உன் தேவனாகிய கர்த்தர் நானே. எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வரும்பொழுது என்ன, ஃபர்ஸ்ட் அவங்க ஃபேஸ் பண்ண மேஜர் பிரச்சனை வந்து என்னன்னா, சிவந்த சமுத்திரம் முன்னாடி, பார்வோனின் சேனை பின்னாடி, பயந்து நடுங்குகிறார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். அப்போ மோசே என்ன சொல்றான், யாத்ராகமம் 14:13 அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படுகிற ஒரு சூழ்நிலை தான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து எவ்வளவு, நான் ஒரே ஒரு உதாரணம் தான் இந்த இடத்துல சொல்றேன், அநேக உதாரணங்கள் இருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய லைஃப்லயும் நம்ம பேக்ல திரும்பி பார்த்தோம்னா, பயப்படுகிற எத்தனையோ சூழ்நிலைகளிலிருந்து ஆண்டவர் நம்மளை எவ்வளவு அதிசய விதமாக, அற்புத விதமாக வெளியில கொண்டு வந்தாரு. அதை நினைச்சு பார்க்கும் பொழுது இப்ப கரண்டா நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பயப்படுகிற சூழ்நிலைகளுக்கு நம்ம பயப்பட மாட்டோம். அதுக்குதான் பழசை நினைச்சு பார்த்து ஆண்டவர் எப்படி நம்மளை வழி நடத்தினாரு நம்ம அதை சிந்தித்து பார்க்க வேண்டும். சோ ஆகாய் தீர்க்கதரிசி கூட சொல்லுகிறாரு, ஆகாய் 2:5, நீங்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட போது நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். எகிப்து தேசத்துல எப்படி நான் உங்க கூட இருந்தேனோ அதே போல இன்னைக்கும் என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட, உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருக்கிறார். அவரு உங்க கூட இருக்கிறாரு, ஆவியானவர் உங்க கூட இருக்கிறார், நான் உங்க கூட இருக்கிறேன். பழைய வாழ்க்கையை நினைச்சு பாருங்க, எப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்க கூட இருந்தேனே, ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்களை கைவிட்டேனா, அப்புறம் நீங்க ஏன் பயப்படுகிறீர்கள், பயப்படாதிருங்கள். கட்டளையும் கொடுக்கிறாரு, ஒரு வாக்கு தத்தத்தையும் கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆபிரகாமுக்கு என்ன பயம், திடீர்னு ஒரு நாள் ஆபிரகாம் ஆண்டவர் வந்து ஆபிரகாமை பார்த்து நீ பயப்படாதன்றாரு. ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிராமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே நீ பயப்படாதே, நான் உனக்கு துணையும் உனக்கு மகா பெரிய கேடகமுமாய் இருக்கிறேன். சோ ஆபிராம் எதுக்காக பயந்தான், ஏன் ஆண்டவர் ஆபிராமை பார்த்து பயப்படாதேன்னு சொல்றாரு? ஒரு சில காரணங்கள் இருக்கலாம், ஆண்டவருக்கு தான் தெரியும் அவன் இருதயத்தில் உள்ள பயங்கள் என்னன்னு. சிலர்லாம் நம்ம வெளியில ரொம்ப தைரியசாலிகளாக காட்டிக்கலாம், ரொம்ப பராக்கிரமசாலிகளாக உள்ளுக்குள்ள இருக்கிற பயத்தை நம்ம வெளியில காட்டாம இருக்கலாம். ஆபிரகாம் வந்து அப்பதான் அந்த சோதோம் கொமோரா தேசத்து ராஜாக்களையும், 5 முறியடித்து லோத்தையும் எல்லாரையும் வீட்டு கொண்டு வருகிறான். நாளைக்கு அவங்க திருப்பி அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வரலாம், இல்லைன்னா நம்மளுக்கு குழந்தையே இல்லாம போயிருமோ அப்படின்ற பயம் இருக்கலாம். அநேக பயங்கள் நம்மளுக்குள்ள இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே,
இந்த பயப்படாதேன்னு கட்டளை கூட்டுட்டு அதோடு விடல, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நீ பயப்படாதன்னு சொல்லாம் சொன்ன ஆண்டவர் அதுக்கு அடுத்தது ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுக்கிறாரு, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது நம்ம பயப்படணும்ன்ற அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். சோ அதனால இன்றைக்கு அந்த மாதிரி காரியங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி தொடர்ந்து ஜனங்களுக்கு வந்து அப்படி பயப்படக்கூடாதுன்றதுக்கு அநேக வார்த்தைகளை சொல்லி சொல்லுகிறார். ஏசாயா 44:2 வாசிக்கிறோம், உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே பயப்படாதே. இங்க பயப்படாதேன்னு ஒரு கட்டளை கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, நான் தான் உன்னை உண்டாக்குனேன், நான் தான் உன்னை தாயின் கற்பத்திலிருந்து உருவாக்கினேன், நான் தான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், அப்புறம் எப்படி உனக்கு கேடுதல் வர நான் விட்டுருவேன், நீ பயப்படாத. அநேக வாக்கு தத்தங்களை சொல்லி சொல்லிதான் ஆண்டவர் வந்து நீ பயப்படாதேன்னு சொல்றாரு, வழிய சும்மா ஒண்ணும் நீ பயப்படாதேன்ற கட்டளையை கொடுக்கிறார் கொடுக்கல. அதனால இந்த அதிகாலை வேளையில ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் அந்த கட்டளையை கொடுக்கிறாரு, நீ பயப்படாத, நீ திகையாதன்னு. நான் அந்த கட்டளையை கொடுக்கிறாருன்னா அது கூடவே சேர்ந்த ஒரு வாக்கு தத்துவத்தையும் கொடுக்கிறார். என்ன வாக்கு தத்துவத்தை கொடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் உன்னோடு கூட, நீ போகிற இடெல்லாம் உன் கூட நான் இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நான் உன்னுடைய தேவன், நீ ஏன் பயப்படுற, உனக்கு விரோதம் உன்னோடு எரிச்சலா இருக்கிறவர்களை எல்லாத்தையும் நான் ஒன்றும் அவங்கள வெட்கப்படுத்த வைப்பேன், நீ ஏன் பயப்படுற, உனக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் ஒன்றும் இல்லாமல் இல்பொருள் ஆவார்கள், நீ ஏன் பயப்படுற. அநேக காரியங்கள் சொல்றாரு, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன், நீ ஏன் பயப்படுற. இப்படி எல்லா வாக்கு தத்தங்களையும் ஆண்டவர் கொடுக்கும் போது இந்த வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு தைரியத்தோடு, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள் என்று தைரியமாக இந்த நாளுக்குள்ள அடியெடுத்து வைக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். இந்த மார்ச் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்த வசனம், இதுல இருந்து நாட்களிலும் இந்த உபவாச நாட்களிலும் நம்முடைய பயங்கள் எல்லாம் நீக்கத்தான் அவர் வந்து நமக்காக சிலுவையில் மரித்தார். சோ இதோ சமாதானத்தை ஒரு நதியை போல பாயும்படி செய்வேன். நம்மளுக்கு பயம் உள்ளத்துல இருந்துச்சுனாலே நம்மளுடைய சமாதானம் எல்லாம் குலைத்து போடப்படும். ஆனா ஆண்டவர் வந்து சமாதானத்தை தருகிறேன் அப்படின்னு சொல்றார். அந்த சமாதானம், அந்த பூரண சமாதானம் நம்முடைய உள்ளத்துல, பயங்கள் எல்லாம் போனாதான் நம்முடைய உள்ளத்துல அந்த பூரண சமாதானம் கிடைக்கும். அதுவும் வந்து கொஞ்ச சமாதானம் கிடையாது, ஒரு நதியை போல பாயும்படி செய்வேன், எல்லா பயத்தையும் நீக்குவார், நமக்கு சமாதானத்தை தருவார் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமீன்.